அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகுந்த சகோதரர் அவர்கள், தஹஜ்ஜத்தில் பல் துலக்குவது சம்பந்தமாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு வினா ஒன்று. பொதுவாகவே ஒவ்வொரு நேர தொழுகையிலும் மிஸ்வாக் செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்தாக இருக்கின்றது. ஹதீஸில் வருது, என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் கஷ்டமா இல்லை என்று இருந்தால் நான் மிஸ்வாக் செய்வதை நான் கட்டாயமாக அவசியமாக்கியிருப்பேன் என்று சொன்னாங்க. ஏன்னா அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, மிஸ்வாக்கினுடைய அவசியம் மர்லாத்தி ரப் அல்லாஹுனுடைய பொருத்தத்தை பெற்று தருகிறது. ஏன்னா அத்துஹூரு சத்ருல் ஈமான், சுத்தமாக இருப்பது ஈமானில் ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கப்போது, சகோதரர்கள் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கையில் நீங்கள் பல் வளர்க்குறீங்க என்பதை விட மிஸ்வாக்கு போட்டிங்கன்னா மஷாலா ஒரு பெரிய பறக்கத்தான விஷயம், பல் துளக்குவதனுடைய நன்மை கிடைக்கிறது. காலையில் ஃபஜருடைய வக்து வருது, ஃபஜர்லேயும் பல் துளக்குவது மிக சிறந்தது. இப்படி ஒவ்வொரு வக்திலேயும் ஏன்னா அந்த மாதிரி செய்ய போகும்பொழுது நம்முடைய அந்த சுத்தத்தை பேணக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் கிடைக்கின்றது. அதனால் ஃபஜருக்கோ தஹஜ்ஜத்துக்கோ எந்த நேரத்தில் இருந்தாலும் பல் துளக்குவது என்பது மிக சிறப்பானது. இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர்லேருந்து வந்தாங்கன்னா வீட்டிற்கு வந்ததும் முதலில் பல் துளக்குவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது, முக்கியத்துவம் இல்லையா. அதனால் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம பற்களை தீட்டுகிறோமோ பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் வாய் நமக்கு பளிச்சென்று காட்டும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.